நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பண்ணையில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி அக்கரன் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இதில் வந்து முக்கிய கதாபாத்திரம் எம் எஸ் பாஸ்கர், கபாலி விஸ்வநாத், விஸ்வந்த், வெண்பா, ஆகாஷ், பிரேம்குமார், நமோ நாராயணன், பிரியா, தர்ஷினி, கார்த்திக் சந்திரசேகர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தயாரிப்பு கே கே டி குன்றம் புரொடக்ஷன்ஸ், டைரக்ஷன் அருண் கே பிரசாத். இது என்ன கதைனா, எம் எஸ் பாஸ்கருக்கு ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்ந்து வர வரல ஒரு பொண்ணு படிக்குது, ஒரு காலேஜில் படிக்குது. அந்த காலேஜில் படிக்கும் போது அங்க ஒரு பிரச்சனை உருவாகுது. என்ன பிரச்சனைனா, நீங்க பாஸ் அந்த இது காலேஜ் நடத்துறவன் வந்து அரசியல்வாதி, அவன் எலெக்ஷன் நிக்கணும், எலெக்ஷன் நிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படுறதால ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு 10 லட்சம் 10 லட்சம் வாங்கிக்கலான் பிளான் பண்ணி அவங்கள வர வச்சு பேசுறான். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க எக்ஸாம் அவனுடைய மாமா தான் அவன் வந்து அரசியல்வாதி எம்எல்ஏ, அவங்கிட்ட அடியாளா டிரைவரை வேலை செய்யறது செல்வன் ஒரு ஆளு. அவன் வந்து எப்படியாவது நம்மளும் பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறான். அந்த சூழ்நிலையில் அவனுடைய மச்சான் தான் அந்த காலேஜ் நடத்திட்டு இருக்கான். இல்லை, அந்த பொண்ணு ஒரு வாட்டி வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடும். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்கும், என்ன ஏன் வரலன்ட்டு. அந்த பொண்ணோட அக்காவும் பாஸ்கரும் கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், இல்லை இல்லை வந்துடுறேன், காலேஜில் இது மாதிரி 10 லட்சரூபா கட்டு, நான் உன்னை பாஸ் பண்ணி விட்டுறேன்றானுங்க. அது எனக்கு ரொம்ப கோபமாக போச்சு, நான் வீடியோ கூட எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்காம விட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். நான் கோபமாக ஏற்றி பேசிட்டேன், உனக்கு எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எல்லாரும் அவங்க கொடுக்குறாங்கன்னா அது இருக்கிறவங்க கொடுக்குறேன், நம்மளால முடியல முடியலன்னு வந்துடணும், அவங்களோட விரோதம் பண்ணிக்காத அப்படின்னு பாஸ்கரும் அந்த பொண்ணு சொல்லும். சரி, இந்த பொண்ணு வந்துடும் பார்த்து பார்ப்பாங்க, பகலாகவும் அதுவாகவும் நைட்டாகவும். கடைசியில் வரவே இல்லை, வரவே இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருப்பார், அதுதான் அந்த கபாலி விஸ்வந்த், அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இது மாதிரி வர வச்சு இது மாதிரி விஷயம் அப்படின்வாங்க. அப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுனா சரியாக மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் லாயரை வச்சு பேசுவாங்க, லாயர் வந்து கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு குத்துறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா, இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு இவரு பாஸ்கர் தேடிட்டே இருப்பாரு. தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு வரல, யாருகிட்ட மாட்டினா யாரு பிரச்சனை, காலேஜில் தான் அது பிரச்சனை ஆயிருக்கும்னு காலேஜில் போய் கேட்டாங்கன்னா அவங்க அங்கே சத்தம் போட்டு அனுப்பிச்சிருவான். யோ, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், அவங்க எடுத்து பேசினாங்கிறதுனால அதுக்காக காலேஜில் அவள் காணாமல் போயிட்டான்னு வந்து கேட்பீங்களா, கிளம்புங்கன்னுவாங்க. இப்படி போலீஸும் சப்போர்ட் பண்ணாது, காலேஜிலையும் சரியாக சொல்ல மாட்டாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் பாஸ்கர் அந்த பொண்ணெல்லாம் அவசப்பட்டாங்க. இதில் பார்த்தா அந்த காலேஜ் சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் நமோ நாராயணன் கிட்ட டிரைவராக இருக்கிற அந்த செல்வன்றவன், இந்த அவனுடைய மச்சான், எலெக்ஷன் கதை கவுன்சிலாக நிற்கிறதுக்காக முயற்சி பண்ணுற மச்சான், அவங்க எல்லாருமே சேர்ந்து பாஸ்கர் குடும்பத்தோட எம் எஸ் பாஸ்கர் குடும்பத்தோட மோதுவாங்க. எம் எஸ் பாஸ்கர் அவங்க பொண்ணை காலி பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுவாங்க. எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க, அந்த பொண்ணு நிலைமை என்னாச்சு, காணாமல் போனவ என்ன உயிரோடு இருக்காளா இல்லையா, இது காரணக்கர்த்தா யாரு, இதே வந்து அப்பாவா இருந்து எம் எஸ் பாஸ்கர் எப்படி தான் பொண்ணு பிரச்சனையை தீர்க்கிறாரு, அவனுங்களை எப்படி எதுக்குறாரு அப்படிங்கிறது தான் அது கதை. இதை வந்து ரொம்ப அழகாக இந்த புது இயக்குனர் அவர் வந்து இது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இந்த படத்தை அழகாக பண்ணியிருக்காரு பாஸ்கர். ரொம்ப ரொம்ப அதாவது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சிறப்பாக நடிக்கக்கூடிய பாஸ்கர். இதில் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரியே ஒரு கதாபாத்திரம், படத்துலேயே முக்கியமான கதாபாத்திரம் தான். ஜெயிலில் எப்படி ரஜினி வைசாயி அவர் நடிச்சிருப்பாரோ, வயசு பையன் எப்படி ஒரு கதாபாத்திரம், அதே மாதிரி இதில் வயசாகி 2 வயசு அந்த பொண்ணுங்களுக்கு அப்பா, அவர் எப்படி தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை எப்படி தீர்க்கிறாருங்கிறது தான் கதை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எம் எஸ் பாஸ்கர். அதே இந்த இயக்குனரும் அது கிரைம் த்ரில்லர் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொடியூசரும் உண்மையிலேயே சிறப்பாக படம் பண்ணியிருக்காங்க. இது தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.